பேரன்பு கொண்ட நான் பெரிதும் நேசிக்கின்ற தமிழ்குடி உறவுகளுக்கு முல்லைநில தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் கரும்புல் கண்ணனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் கூடியிருக்கின்ற இடம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் பிரம்மதேசம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் கூடி ஒரு கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால், ஒரு 100க்கும் மேற்பட்ட கிரசர்கள் இந்த பிரம்மதேசம் வெள்ளக்குளம் சொக்கந்தாங்கல் பிரம்மதேசம் போன்ற ஒரு நல்லாளங்குளம் போன்ற ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெரும் அளவிற்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, வயது முதிர்ந்தவர்கள் வாழ தகுதியற்ற நிலையில் சுவாசிக்க முடியாத காற்று மாசுபடுத்துதல் காரணமாக பெரும் விளைவுகளை ஏற்படுத்துகிற இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டியும் அந்த கிரசர்களில் அனுமதியின்றி அரசின் அதிகாரிகளோட துணையோடு ஆயிரக்கணக்கான ரூபாயை லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல கிரசர்கள் இங்கு அனுமதி இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிரசர்கள் இங்கே இயங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் நாங்கள் ஒன்று கூடாமல், இது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்கும் அந்த நிலங்களை விட்டு நாமெல்லாம் ஒரு அகதிகளாக ஏகதிகளாக இங்கே வாழ தகுதியற்ற பூமியாக இது மாறி போகும்பொழுது நாங்கள் எங்கள் வாழ்விடத்தை தவிர்த்து விட்டு எங்கு செல்வது? அப்போ என்னுடைய இருப்பிடத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இந்த இடத்துல நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். இந்த கிரஷர்களில் வந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் வந்து எம்சாண்டுங்கிற மணலை அள்ளி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வித முறையான அனுமதி பாஸ் கிடையாது அவர்கள்ட்ட, அனுமதி சீட்டுன்ற கிடையாது. அது இல்லாமல் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்களை கொள்ளையடித்து அவர்கள் அரசு அனுமதி என்ன ஒரு 3 அடி தோண்டணும் இல்லை 30 அடி தோண்டணும் ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் தாண்டி 300 அடிகளுக்கு கீழே பூமியை தோண்டி வெடிகுண்டுகளால் வைத்து பாறையை தகர்த்தெறிந்து இந்த நிலத்தை நாசப்படுத்தி தனியார் பெரும் முதலாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணையாக இங்குள்ள காவல்துறை அதிகாரிகளும் அவர்களிடத்திலே வாரத்துக்கு ஒரு கிரஷருக்கு வாரத்துக்கு 10,000 ரூபாய் விதம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு ஏஜெண்டையும் நியமித்து வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு வந்த செய்திகள். அந்த செய்தியை நீங்கள் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சுற்றுச்சூழலை, இந்த விவசாய நிலங்களை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு இந்த பூமியை தகுதியுள்ள பூமியாக மாற்ற வேண்டும், அதற்கு அரசு துணை நிற்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இன்னொன்று, இந்த சுற்று வட்டாரத்தில் கிரஷர் அனைத்தையும் அனுமதி மீறி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து மனு கொடுத்து கலெக்டருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார ஆட்சியருக்கு கனிம வளத்துறைக்கு ஒரு மனுவை எழுதி தொடர்ச்சியாக ஐயா சண்முகையாவும் மூக்கம்மாள் என்கிற நம்மளுடைய வயது முறிந்த ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தாயும் 2 பேரும் சேர்ந்து இந்த மண்ணை காப்பதற்காக போராட்ட தொடர்ச்சியாக போராட்டம் என்றால் மனு கொடுப்பது இந்த அனுமதி மீறி செய்து கொண்டிருக்கிற அது வந்து இந்த மண்ணையும் மலையும் காக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலி வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் மனுக்கள் கொடுத்து அதுக்கு தீர்வு பெற முற்படுகிற போது அந்த கிரஷர்கார்களால் அந்த ஓன் முதலாளிகள் அந்த முதலாளிகளுடைய துணையோடு 10க்கும் மேற்பட்ட கூலிப்படை கும்பல்கள் அவர்கள் 2 பேரையும் 2 நாட்களுக்கு முன்பாக கடுமையாக தாக்கி அவர்கள் இன்றைக்கு சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கு கம்பால் நெஞ்சில் அடித்து கால் கையை உடைத்து அவர்களுடைய அவர்கள் இனி உயிர் வாழ எத்தனை நாள் அவர்கள் உயிர் வாழ்வார்கள் என்பதே தெரிய முடியாத சூழலில் இன்றைக்கி அது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை இன்றைய வரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிற காவல்துறை இதுவரையில் அவரை கைது செய்யவில்லை. அந்த அடித்த நபர்கள் இந்த சுற்று வட்டார பகுதிகள் தான் குடிச்சிக்கிட்டு கறி சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அதை வேடிக்கை பார்க்கறது. போராட வந்த எங்களைத்தான் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே ஏன் வந்து போராடுறீங்க, நீங்கள் இடத்த காலி பண்ணிட்டு போங்க என்கிற மிரட்டல்களை மிரட்டும் தொணியில் எங்களை அச்சுறுத்தும் தொணியில் அந்த காவல்துறை அதிகாரிகள் எங்களை தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நெருக்கடி வந்தாலும் நாங்கள் களத்தில் நின்று இந்த மண்ணையும் மக்களையும் இந்த நில வளத்தையும் நீர் வளத்தையும் நாங்கள் பாதுகாப்போம் என்ற உறுதியோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு படை என்ற அமைப்பை உருவாக்கி அனைத்து தமிழ் குடிகளின் கூட்டமைப்பு இயக்கமும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று தொடங்கியிருக்கிறோம். அது இனி இந்த அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறினால் நாங்கள் அடுத்தடுத்து கிரஷர்களை முற்றுகையிடு போராட்டம், சாலை மறியல் போராட்டம், இனி அரசுகளுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள்
கொடுத்தால் அது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக வழியில் எங்கள் போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.